Hello friends, I am Saranya. இனிக்கு நாம் பாக்கப் போருது 10 standard max. Chapter 1, exercise 1.1, first sum. Find a cross b, a cross a and b cross a. அப்படின் குடுத்திருக்காங்க. A ஓட வாலியுக் குடுத்திருக்காங்க. B ஓட வாலியுக் குடுத்திருக்காங்க. இதை வச்சு first நாம் என்ன பண்ணப் போரும் a cross b கண்டுப்படிக்க போரும். Okay வா? So a cross b நாம் என்ன பண்ணும் எப்பமே பாருங்க? a cross b நான்

நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது ஏ கிராஸ் ஏ சோ ஏ கிராஸ் ஏ என்ன பண்ணும் ஏ வேல்யூஸ் எழுதிக்கணும் இங்க பாருங்க ஏ வேல்யூஸ் என்ன டூ மைனஸ் டூ த்ரீ சோ அது ஏ கிராஸ் ஏன்றதுனால அந்த வேல்யூஸ் டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கணும் சோ கரெக்டா பிங்கர்ஸ் வச்சுக்கோங்க டூ டூ ஓகே அதே மாதிரி டூ மைனஸ் டூ டூ த்ரீ சோ ஃபர்ஸ்ட் வேல்யூவால த்ரீயும் நம்ம கிராஸ் பண்ணி எழுதுறோம் நெக்ஸ்ட் மைனஸ் டூ டூ ஸோ அது ஆர்டராக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் நீங்கள் தப்பு பண்ண மாட்டேங்கிறதுனால தான் நான் அதை ஆர்டராக எழுதியிருக்கேன் மைனஸ் டூ டூ மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ த்ரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ த்ரீ மைனஸ் டூ த்ரீ த்ரீ சோ இந்த ஆரல பண்ற நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் மொத்தம் தான் மாறும் 2 minus 2 3 எல்லாத்தையும் பாத்தீங்க அதே தான் வரும் செகண்ட் வேல்யூ ஆஸ் யூஷுவல் இந்த பாக்ஸ்ல இருக்குது சோ அத அத கம்பேர் பண்றதுக்கு இந்த ஆரல எழுதுனா ஈஸியா இருக்கும் ஃபைனலா நாம இதல பார்க்க போறது b cross a சோ so, b cross a என்ன பண்ணும் b values and a values b வேல்யூ என்ன இருக்குங்க 1 4 a வேல்யூ பாத்தீங்கன்னா 2 2 1 3 இருக்கு சேம் ப்ரோசிஜர் தான் இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஈஸி ஆக்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும்னு பார்த்தேன் ஸோ ரொம்ப ஸ்பேஸ் இருக்குறதுனால நான் சைடாக பண்ணிட்டேன் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பண்ண சொல்லிருக்கேன் ஸோ பாருங்க ஒன் டூ ஒன் மைனஸ் டூ முடிஞ்சா நெக்ஸ்ட் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் த்ரீ

ஏட வேல்யூ பி கியூ பி ஓட ஒன்று கண்டுபிடிச்சாலே எல்லா தான் வரும் என்ன இருக்கு Q. பி கியூ கியூ சோ ஏ கிராஸ் ஏனாலும் பி கியூ பி கியூ தான் ஏன்னா ஏவும் பி ஈக்குவல்னாலே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் தான் வரும் ஓகேவா ஸோ அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படியே ஏ கிராஸ் ஏ காப்பி பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க பி கிராஸ் ஏக்கும் அத அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கலாம் ஏன்னா அதே தான் வேல்யூஸ் இங்கே நான் எழுதல நீங்க பி கிராஸ் ஏன்னு எழுதிட்டு எழுதுங்க கிளியர் இப்போ இதுலயே பாத்தீங்க தேர்ட் டிவிஷன் இருக்கு இது டிஃப்ரெண்ட் மெத்தட் பாருங்க எம் என்ன பின்றது என்ன எம் டி செட்டு ஏன்றது என்ன எம்

கிளியரா இதுல பைனலா நம்ம கண்டுபிடிக்க போறது பி கிராஸ் ஏ சோ பி கிராஸ் ஏன்னா அதே மாதிரிதான் பி யும் ஏவும் கம்பேர் பண்ணணும் பி பாத்தீங்கன்னா எம்டி செட்டு ஏ பாத்தீங்கன்னா எம் என் சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எம்டி செட் இருந்தாலும் அது ஆன்சர் நம்மளுக்கு என்னதான் வரும் எம்டி செட் தான் வரும் கிளியர் சோ இதுக்கு நான் எடுத்து எழுதல நீங்க பி அண்ட் ஏ இங்க வேல்யூஸ் எழுதிட்டு இதை எடுத்து காட்டுங்க கிளியர் தேங்க்யூ